அண்டவரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தும் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவ பிள்ளையில இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல இல்லையா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ரூத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதி நான்காவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தய செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரேவலிலே பிரபலமாக கடவது ஆமன் இந்த நாட்களில கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆமே நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் ஆண்டவனுடைய வாழ்க்கையில செய்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றின வாக்குத்தத்தங்கள் கொடுத்த வாக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம் இன்றைக்கு கூட இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜனங்க நகோமியை பார்த்து சொல்லுவாங்க சோத்திரம் பண்ண என்று தெய்வ பிள்ளையில இந்த வருடம் கர்த்தர் நமக்கு தயவு செய்தற்காக கர்த்தவா ஆமாம் இந்த வருஷம் மாத்திரமில்லை உங்க வாழ்நாளை யோசித்து பாருங்க உங்க வாழ்நாள் எத்தனை விதமான தயவை கர்த்த உண்டு பண்ணிருக்கிறார் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா அவர் இறக்கமும் மகாதயமுள்ள கர்த்தரம் யாத்திராகும் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வருஷத்தில் வாசிப்பீங்கன்னா அவர் மகாதயவுள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த மகா உள்ள கர்த்தர் இதுவரைலாம் நமக்கு தயவு பாராட்டி எத்தனையோ காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கைக்குடி வர பண்ணினார் அல்லவா அவருடைய தயவு இன்னைக்கு வரலாம் இருக்கிறதுனால தான் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்களும் நான் பெற்று அனுபவித்து இந்த காரியம் வாய்ப்பே கிடையாது முடிகிறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த காரியம் நடக்காது அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் முடிஞ்சிருச்சே நினைச்ச நேரங்கள் எல்லாம் கத்தடைய தயவு வெளிப்பட்டு அந்த காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணினாரு எத்தனை விதமான நன்மைகள் வாழ்க்கையில் ஆண்டு செய்திருக்கிறார் இன்று உனக்கு தயவு பாராட்டின கத்தருக்கு ஸ்தோத்திரன்னு அன்னைக்கு நகோமியை பார்த்து சொன்னாங்க இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறேன்னா இந்த வருஷத்தில் கர்த்த நமக்கு செய்த தயவுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் நகோமி சம்பவங்களுக்கு தெரியும் நகோமை வாழ்க்கையில் அவ அவன் புருஷனை எழுந்து போகிறான் தான் ரெண்டு பிள்ளைங்களை எழுந்து போகிறான் அவர் பெத்லேகம்ல இருந்து மோவாக போய் எல்லாவற்றையும் இழந்தவளாய் மாறி விடுகிறான் தான் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் தான் மருமக்களை பார்த்து நீங்க முத்துமிட்டு போவோம் சொல்லிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளே முற்றுப்புள்ளி வைத்து விட்டா ஏன்னா ஒரு மால் முத்தமிட்டு போயிட்டா ஆனா ஒரு மருமகளாக மருமகள் ஆகிய ரூத்து ஊன் தெய்வம் தான் என் தெய்வம் ஊன் சனந்தான் என் சனன்னு நகோமியை பற்றி கொண்டா அந்த ரூத்துக்காக கத்தர் ஒரு போவாசை ஏற்படுத்தி பயன்படுத்தி அந்த போவாஸ் மூலமாய் ரூத்துக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்து அவை சுதந்திரவாளி அற்று போயிற்று என்று நினைத்த இடத்துல ஒரு சுதந்திரத்தை கொடுத்து ரூத்து பூவாஸ் மூலியமாய் ஆண்டு ஒரு அருமையான பிள்ளைய கொடுத்து அந்த சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதி தரலவா அதனால் தான் ஜனங்க சொல்றாங்க நகோமி கத்தனுக்கு தயவு பாராட்டினார் ஹாலையிலோயா இன்றைக்கு உங்களுக்கும் கத்தர் எத்தனை விதமான தயவு பாராட்டி இருக்கிறார் அல்லவா அந்த தயவுக்கு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமே சங்கீதலின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பத்தாவது வசதியோ கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதகாரன் இப்படியா சொல்லுகிறார் வாசிக்கு கேட்போம் உம்முடைய மந்தையை அதிலே தங்கி இருந்தது தேவனே உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறாருங்களா உம்முடைய தயவினாலே பராமரிக்கிறீரா இந்த வருஷம் முழுசா ஆண்டவளை பராமரித்தார் பாதுகாத்தான்னா அவருடைய தயவு அலையலுயா அந்த தயவுக்கு மனசார கத்தற ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீதிமொழியில் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பார்க்கிலும் நற்கீர்த்தியையே தெரிந்து கொள்ளப்படத்தக்கதும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயவே நலம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் தயவே நல்லமா அலையிலுயா இன்னைக்கு அந்த கத்திரிய தயவு நமக்கல்ல இருக்க நல்லதான் நமக்குள்ள இருக்க நல்லதான் இன்னைக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கெல்லாம் கத்த நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம் அல்லவா எத்தனை காரியங்கள கத்த உங்களை தயவு பாராட்டி உங்களை ஆசிரிச்சிருக்கிறார் அவர் நமக்கு பாராட்டின தயவுகளுக்காக ஆண்டுக்கு மனசார கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க நிச்சயமா கத்தருடைய தயவு உங்களுக்கு வெளிப்படும் சங்கீதம் நூத்தி ரெண்டு பதிமூணு என்ன சொன்னா சியோனுக்கு தயவு செய்ய காலம் இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கோம் இன்னைக்கும் ஆண்டு உங்களுக்கு தயவு செய்ய ஆயத்தமல இருக்கிறார் அவர் தயவுல உனக்கு தயாளராய் அவர் உங்களுக்கு தயவு பாராட்டி உங்களை நிச்சயம் ஆசிரதிப்பார் கண்களை முடி நம்ம வைக்கலாம் தகப்பனே மக நன்றி சொல்றான்ப்பா ஸ்தோத்திரம் பண்றான்ப்பா நீர் வாழ்க்கையில பாராட்ட எல்லா வித தயவுகளுக்காக இறக்கங்களுக்காக மக நன்றி சொல்லுகிறோம் கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரப்பா அண்டு ஒரே மக நன்றி சொல்லுகிறோம் அன்னைக்கு முடிந்து போன முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நகோமி வாழ்க்கையில உன்னை தயவு வெளிப்பட்டு ஒரு அற்புதமான சோத்திரம் ஆசீர்வதி தர லவா மக்களையும் உங்கள் தயவு இன்னும் வெளிப்படட்டும் இன்னும் ஆசிரியம் எது முடிஞ்சிச்சு நினச்சிக்கிறாங்களோ எது கிடைக்கலன்னு இருக்காங்களோ உங்கள் தயவு வெளிப்பட்டு அது ஆசீரதிப்பீராக நாங்கள் சமைக்கிறோம் இந்த நாள் முழுதும் கரம்பிடுத்து நடத்தோம் கிருபிக் கோப்பை கொடுக்குறேன் ஏசு விளைச்சப்பழம்பு தாவே ஆமே அப்படி தயவு உங்கள் மேலே இருக்குது தைரியமாக போங்க காட் பிளஸ் யூ